So good evening, now we want to see part 47 and this is for 11th standard general math. We are seeing text relations and functions, first chapter la example 1.23. You have to find the range of the function f of x equal to 1 by 1 minus 3 cos x. We know cos 0 equal to 1, then cos 5 equal to minus 1. உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் இது வந்து தெரியாது, டைரக்டா 10th இருந்து வரப்போ இது வந்து ட்ரிகனாமெட்ரியில வருது. அப்போ அது அந்த டைம் இந்த வேல்யூ வந்து தெரிஞ்சுக்கீங்க. நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் காஸ் 0 1 காஸ் 5 ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ திஸ் இஸ் த மினிமம் வேல்யூ அண்ட் திஸ் ஒன் இஸ் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ காஸ் லைஸ் பிட்வீன் மைனஸ் 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இங்கே காஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ ஈக்குவல் டு அப்போ இதுவும் சேர்ந்து வந்துடும் நமக்கு. அப்போ இது காஸ் 0 போட்டீங்கன்னா இந்த 1 கிடைக்கும், காஸ் 5 போட்டோம்னா மைனஸ் 1 கிடைக்கும். எரேடா இன் பிட்வீன் வி ஹாவ் சோ மெனி வேல்யூஸ். நவ் மல்டிப்ளை பை 3. ஏன்னா இந்த இடத்துல 3 இருக்கு, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டெப் வந்து செஞ்சுட்டே வரும். ஸோ இப்படி மல்டிப்ளை பை 3 யூ கெட் மைனஸ் 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 காஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே நம்ம 3 ஆக மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ நமக்கு 1 மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 1 மைனஸ் இருக்கிறனால ஆட் 1, எல்லாத்துக்குமே நம்ம 1 வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ 1 மைனஸ் 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 மைனஸ் 3 காஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 பிளஸ் 3. ஜஸ்ட் நம்ம வந்து 1 வந்து எல்லா டேர்ம்ஸும் நம்ம 1 வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இதை போல நம்ம எப்படி எழுதலாம்னா 3 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த இடத்துல மைனஸ் 3 காஸ் எக்ஸ். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல மைனஸ் இருக்கு இல்லையா, தென் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 3. ஏன்னா நமக்கு வந்து இங்கே மைனஸ் 3 காஸ் எக்ஸ் அப்படின்னு வேணும் இல்லையா. இப்போ மைனஸ் இங்கே பிளஸ் 3 காஸ் எக்ஸ் தான் இருக்கு, வி நீட் மைனஸ் 3 காஸ் எக்ஸ். ஸோ வி ஆர் மல்டிப்ளைங் பை அப்படியே நம்ம இந்த மைனஸ் வந்து நம்ம வெளியில் எடுக்கணும். அப்படி மைனஸ் வெளியில் எடுக்கிறப்போ இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறது என்ன மாறிடும், கிரேட்டர் தேன் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஏன்னா மைனஸ் 3ங்கிறப்ப லெஸ் தேன், 3 பிளஸ் 3 அப்படிங்கிறப்ப டெஃபினெட்லி இட் இஸ் கிரேட்டர் தேன். அப்போ இந்த ஸ்டெப்பை எழுதிட்டு அது கூட நம்ம வந்து இப்போ 1 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வி டேக் திஸ் ஒன், ஸோ வி கேன் ரைட் திஸ் அஸ் 1 பிளஸ் 3 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த இடத்துல 1 போடுறோம், 1 மைனஸ் 3 காஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 மைனஸ் 3. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 4 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 மைனஸ் 3 காஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2. இது வந்து ஒரிஜினலாக நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ, இது கூட நம்ம மைனஸ் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், சாரி 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், பிகாஸ் வி நீட் 3 தேர். இந்த இடத்துல கொஸ்டின்ல மைனஸ் 3 அப்படிங்கிறப்போ நம்ம வந்து சைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம், கம்ப்ளீட்டாக சைன் சேஞ்ச் பண்ணுறப்போ இந்த இடத்துல வாடிக்கே இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு, ப்ளஸ் மைனஸ் ஆயிடுச்சு, ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிடுச்சு. வி நீட் 1 மைனஸ். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு தகுந்த மாதிரி வி ஆர் டூயிங் த ப்ராப்ளம். ஸோ இங்கே 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1 போட்டோம், இந்த இடத்துல 1 அப்படின்னு போட்டோம். ஸோ இங்கே 4 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு திஸ் 1 இருக்கு. இப்போ நவ் வி டேக் த இந்த இடத்துல என்ன ரோலா 1 பை இருக்கு இல்லையா, அப்புறம் வி டேக் த ரெசிப்ரோக்கல். ஸோ 1 பை 4 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 பை 1 மைனஸ் 3 காஸ் எக்ஸ் அண்ட் இது வந்து ரெக்டங்கா மாறிடும், ஏன்னா ரெசிப்ரோக்கல் இருக்கணும் இல்லையா. வி டேக் த ரெசிப்ரோக்கல். ஸோ வென் யூ டேக் த ரெசிப்ரோக்கல் இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் என்ன ரெக்டங்கா மாறிடும். இது 4 கண்டிப்பாக கிரேட்டர், அப்போ 1 பை 4 இருக்கப்போ டெஃபினெட்லி இட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இங்கேயும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டுட்டு மைனஸ் 1 பை 2. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ 1 பை 4 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 2. அப்போ என்ன இருக்கும், இந்த 1 பை 4 விட நமக்கு இது கம்ப்ளீட்டாக லெஸ்ஸாக இருக்கு இல்லையா. இப்போ இங்கே நம்பர் லைன் போட்டுக்கேன், இந்த இடத்துல என்ன இருக்கும், இங்கே மைனஸ் ஆஃப் இருக்கும், இந்த இடத்துல நமக்கு 1 பை 4 அப்படின்னு இருக்கும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல இன்ஃபினிட்டி அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல எஃப்ஆஃப் எக்ஸோட வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 1 பை
2. இது மட்டும் பார் f x இங்கே f of x less than or equal to minus half. இந்த minus half விட வேல்யூ கம்மியா வர எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இதை இது அப்படியே இந்த டர்ன் பண்ணிடுது. f of x greater than or equal to 1/4. இப்ப எப்படி இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே திருப்பு இந்த f of x இங்க கொண்டு அப்ப இதெல்லாம் இது greater than or equal to greater than or equal to 1/4. அப்ப இந்த வேல்யூ இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கோம். இந்த பாசிபிள் இன்டர்வல்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ இது கெட்ட இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நான் இந்த இடத்துல வேணா இங்க மேல எழுதுறேன் கொஞ்சம் என்ன அது கன்ஃபியூஸா இருக்கும் கீழே எழுதுனா அந்த வீடியோல வந்து நமக்கு தெரியாது. ஸோ இது ரைட் ரேஞ்ச் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எதனுடைய யூனியனா கிடைக்கும் நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி தென் இந்த இடத்துல மைனஸ் ஆஃப் யூனியன் என்ன இருக்கு 1/4 இன்ஃபினிட்டி. பட் இந்த இது வந்து நமக்கு க்ளோஸ்டு இன்டர்வல் இல்லையா, பட் இந்த இடத்துல இதை எடுத்துட்டு இப்ப நான் இந்த மாதிரி போடுறேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு சைன் வருது. ஈக்குவல் டு சைன் வந்தாவே யூஸ் ஓபன் இன்டர்வல் அண்ட் க்ளோஸ்டு இன்டர்வல். ஓபன் இன்டர்வல் வந்து லெஸ் தென் இந்த சைன் வந்தா மட்டும் ஓபன் இன்டர்வல் யூஸ் பண்ணு. ஓபன் இன்டர்வல்னா இந்த மாதிரி, க்ளோஸ் இன்டர்வல் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அல்லது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த மாதிரி வந்துன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணும். அதாவது இது வந்து இப்படி இப்படி யூஸ் பண்ணும். இந்த க்ளோஸ் இன்டர்வல் அப்படின்னா இந்த மைனஸ் 1/2 இன்க்ளூட் ஆயிருக்கு. திஸ் ஆல்சோ இன்க்ளூடட், திஸ் இஸ் இன்க்ளூடட், திஸ் எக்ஸிஸ்ட். அதே மாதிரி இதுவும் இன்க்ளூட் ஆயிருக்கும். This value exists in the interval அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த சிம்பிள் வந்தா யூஸ் க்ளோஸ் இன்டர்வல் நமக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சிம்பிளை மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். பட் இங்கே வந்து அந்த மாதிரி போடக்கூடாது, ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரப்போ நம்ம வந்து இந்த சிம்பிள் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அடுத்தது இந்த ப்ராப்ளம் இஸ் ஓவர். If you find this, the greater than or equal to less than or equal to கண்டிப்பா இந்த க்ளோஸ் இன்டர்வல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், நாட் ஓபன் இன்டர்வல். Hope you understand this problem. Thank you.